கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டது அங்க இருக்கக்கூடிய ஒரு N94 லெவல் கரன்சிக்கு முன்னாடியே தரம் புரண்டு போச்சு. ஆகவே அப்படி தரம் புரண்டதுதான் வந்து லூப் லைன் போச்சு. பாஜக அரசாங்கம் தேர்தலை சந்திக்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில் அமர்த்திங்கன்னா விவசாய வருமானத்தை ரெட்டி பார்ப்போம்னு சொன்னாங்க. இப்போ விவசாய வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்கிறதுனா அவங்களுடைய விளைபொருளுக்கு நியாயமாக விலை கொடுக்கறது தான் அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது அர்த்தம். பாஜக வீழ்த்துவது என்பது இலக்கு, அந்த இலக்கு அடைவது என்பது ஒரு அகிலேந்த அளவில் ஒரே அணி என்பது சாத்தியமில்லை. இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் இடையிலான தான் வந்து பிரதானமான போட்டி. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் தேர்தல் அந்த சீன் என்பது வித்தியாசம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் பாஜகவுக்கு எதிரான பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு இத்தகைய அண்டர்ஸ்டாண்டிங் கருத்தொற்றுமை என்பதுதான். இந்தியாவில் தனியார் தொலைத்தொடர்பு கார்பரேட் கம்பெனிகள் தான் கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு சொந்தமான பொறுத்து நிறுவனமாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அது அழிக்கிறது அடிப்படையில் 4G ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, 5G கொடுக்கல, தனியார் கொடுத்துருக்குறாங்க. TNCPIM நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்வதை தெளிந்து சொல். செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசிலை பேசி வாழ்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசிலை பேசுவதற்கு நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தொலஜி ராமகிருஷ்ணன். சொல்ல வணக்கம். June 2 உலகத்தவே உலுக்கிய ஒரு விபத்து அப்படின்னு பார்த்தா ஒடிசா மாநிலத்தில் 3 ரயில்கள் மோதி 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் என்பது இழப்பு நேரிட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இது மிக முக்கியமாக பேசும் பொருளாக இருக்குது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தொழில்நுட்ப காரணத்தினால் இது நடந்தது. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய அலட்சியத்தினால நடந்திருக்கு. இந்த 2 செய்தி நம்ம எப்படி பார்க்கறது? கடந்த 2 ஒரிசாவில் நடந்த அந்த ரயில் விபத்து கிட்டத்தட்ட ஒரு 288 பேர் இறந்துட்டாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டு இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய துயரம். அந்த விபத்து சம்பந்தமாக இப்போ மத்திய அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. காரணம், ரயில்வே போர்டு அமைச்ச அந்த விசாரணை குழு 5 பேர் கொண்ட பொறியாளர்கள் அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஏகே மகந்தன், ஒரு சீனியர் ஆஃபீஸர் இன்ஜினியர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டது அங்கே இருக்கக்கூடிய ஒரு N94 லெவல் கரன்சிக்கு முன்னாடியே தரம் புரண்டு போச்சு. ஆகவே அப்படி தடம் புரண்டது தான் வந்து லூப் லைன் போச்சு. சிக்னல் கொடுத்தது மெயின் லைனில் வர்றதுக்காக தான் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். அப்போ அதுலேருந்து லேமேன் நாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா லெவல் கரான்சிக்கு முன்னாடியே தடம் புரண்டாச்சுன்னு சொன்னால் சிக்னலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. அப்போ முன்னாடி தடம் புரண்டு போச்சு, சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து லூப் லைனில் போய் அங்கே இருக்கிற குட்ஸ் ட்ரெயின் அப்புறம் வந்து பெங்களூர் ஹவரா இது போய் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதில் பிரச்சனை இருக்குது. ஆகவே தடம் புரண்டதால் ஏற்பட்ட விபத்தா அல்லது சிக்னல் கோளாரா என்பதை பற்றி விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை. எப்போ சிபிஐ விசாரணை தேவைப்படும்? ஒரு கிரிமினல் குற்றம் நடந்தால் அது கண்டுபிடிக்க முடியல, யாரிசையும் கண்டுபிடிக்க முடியல, அதற்கு சிபிஐ விசாரிக்கலாம். ஆகவே இந்த பிரச்சனையில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்பதோடு அதில் என்ன இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால், 2017 மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு வெள்ளை அறிக்கை வந்து பார்லிமெண்ட்டில் சமர்ப்பித்தார். பாஜக அரசாங்கத்தினுடைய ரயில்வே அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 4500 கிலோமீட்டர் தண்டவாளங்கள் வந்து பழுதடையுது. நம்ம 2000 தண்டவாளத்தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம், புதுப்பிக்கிறோம். மிச்சம் 2500 அரியர்ஸ் மாதிரி எப்படி பேலன்ஸாக நிற்குது. கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் 19000 கிலோமீட்டர் ரயில்வே தண்டவாளங்கள் பழுதடைஞ்சு அது அப்டேட் பண்ண புதுப்பிக்காமல் அப்படியே இருக்குது. அப்போ ரயில்வே தண்டவாளங்கள் பழுதடையுதுன்னு சொன்னால் அதில் போகக்கூடிய ரயில் வந்து டீரெயில் ஆகும். இன்றைக்கி பல நேரங்கள் வரக்கூடிய செய்தி சம்பந்தமே இல்லாமல் ஸ்டேஷனுக்கு சம்பந்தம் இன்னொரு ஸ்டேஷன் ஒரு 2 ஸ்டேஷன் இடையில் கூட டீரெயில் ஆகுது, அங்கே சிக்னல் பிரச்சனையே இல்லை. ஆகவே அப்படி வந்து தண்டவாளங்கள் அது அப்டேட் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, வருஷத்துக்கு 200 சிக்னல் அந்த டெக்னாலஜி இருக்க 200ல 100 வந்து பழுது கோளாறாயிடுது.
200 கோளாறு ஆகுது வருஷத்துக்கு, 100 தான் இவங்க சரி பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பிரபு ரயில்வே மினிஸ்டர் 2017 ஒரு ஒயிட் பேப்பர் சமர்ப்பிச்சிருக்கார். சமீபத்தில் மத்திய கணக்கா இந்த சிஏஜி அக்கௌண்ட் ஜெனரல் தான் அவர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரயில்வேயில் குறிப்பாக பாதுகாப்புத்துறை பிரையாட்டு முன்னுரிமை வேணும். அதாவது தண்டவாளங்கள் அது பழுதடைந்தால் அப்டேட் பண்ணுறது, சிக்னல் கோளாறானால் அது வந்து புதுப்பிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும். அதுக்காக 114,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும், ஒதுக்கீடு செய்யலன்னு மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கார். அப்போ 114,000 கோடி இந்த பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதோடு, அதில் பாதுகாப்புத்துறையில் பணியாற்றக்கூடிய சேஃப்டி மெஷர் டிபார்ட்மெண்ட் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 140,000 வேகன்சியும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அவர் என்ன சொல்கிறார், பார்லிமெண்ட்டில் கேள்வி பதிலில் மத்திய அமைச்சர் வந்து இருப்பது கிட்டத்தட்ட 300,000 மேலே வேகன்சி இருக்குதுன்னு சொல்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் ரயில்வே துறையில் செய்ய தவறியது என்ன, இதெல்லாம் செய்யாதால் தான் விபத்து நடக்குது அப்படின்னு ஏற்கனவே அறிக்கை இருக்கிறப்போ, அப்போ மத்திய அரசாங்கம் அவங்க செய்ய தவறியதை சுரேஷ் பிரபு அந்த வச்ச அறிக்கையை கூட அதில் சொல்லுங்க அமலாக்காதால் தான் விபத்து நடந்தது என்பதை பரிசீலிக்கிறப்ப, சம்பந்தப்பட்ட ரயில்வே அமைச்சர் ராஜினாமா செஞ்சுருக்கணும், சிபி விசாரணை தேவையில்லை. டெக் அங்கே உள்ள ரயில்வே போர்டு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவையானால் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கண்ணா தலைமையில் விசாரணை குழு அமைச்சாங்க இதே இந்த ரயில்வே விபத்து சம்பந்தமாக. அப்படி செய்யலாம் ஒழிய இது சிபி விசாரணை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் அதை செய்ய தவறியது திசை திருப்புவதற்காக சிபி விசாரணை வச்சிருக்க மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அந்த தொழில்நுட்பம் சம்பந்தமாக முன்பே தென்மேற்கு ரயில்வே செயல்பாட்டில் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு, இந்த தொழில்நுட்பம் பிரச்சனையாக இருக்குது, இதனால் பெரும் ஆபத்தை வந்து கொடுக்கும்னு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய அலட்சியத்தில் நடந்திருக்கிறதா? அதாவது அவங்க மத்திய அரசாங்கம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அவங்க கவனிக்கிறது போகிற வந்து முக்கியமான நிரந்தர தன்மையுள்ள சில வேலைகள் இருக்குது, பெரண்டியல் நேச்சர் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதை வந்து கான்ட்ராக்ட் விடுறாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ கான்ட்ராக்ட் விடுங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து குவாலிஃபைட் டெக்னீஷியன் மற்றவங்க இருக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை வேலைக்கு வைக்கிறது, முக்கியமான அவுட் சோர்ஸ் விடுறது, இதால் உங்களுக்கு வந்து வேலையினுடைய தரம் என்பது குறையுதுன்றது ஒரு அம்சம். இரண்டாவது, இப்போ சென்னையில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துறதுக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ பணத்தை போட்டு அங்கே வந்து மேம்படுத்துறதுக்காக அங்கே ஏற்பாடு இடமே இல்லை, செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறது மேலே ஹெலிபேடு வந்து இறங்குறதுக்கு கூட ஹெலிகாப்டர் வர்றதுக்கு ஹெலிபேடு கட்டதாக கூட சொல்கிறாங்க. ஆகவே ரயில்வே என்ன முன்னுரிமை என்பதை மத்திய அரசாங்கம் சரியான அணுகுமுறை இல்லை. அந்த அடிப்படையில் தான் இப்போ அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை ஏற்பாடு, உங்களுக்கு சிக்னல் கோளாறு ஏற்படாமல் தடுக்கிறது, தண்டவாளத்தை இப்போ அப்டேட் பண்ணுறது, இப்படிப்பட்ட வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யறதில்ல. அது விபத்துக்கு அதுவும் ஒரு காரணம்ன்றதை நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு விபத்துக்கு ஒரு கிரிமினல் வடிவத்தை கொடுப்பதற்கான உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்களை நிதி ஒதுக்கீடு இல்லை, பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலை, உங்களுக்கு வந்து காலி இடங்களை ஃபில்லப் பண்ணலை, இதால் தான் விபத்து ஏற்பட்டது என்பதற்கு மாறாக மூடி மறைக்கிறதுக்காக திசை திருப்பதற்காக தான் அவங்க வந்து சிபிஐ விசாரணை போட்டு இவன் பண்ண அவன் பண்ணான்னு சொல்லியாச்சுன்னா மத்திய அரசு தப்பிச்சுக்கலாம்ல. ஆகவே இது ஒரு திசை திருப்பு வேலை என்பதால் தான் நம்ம வந்து கூடாது, இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை கைது செய்ய வேண்டும் சொல்லி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மல்யுத்தோடைய வீராங்கனைகள் இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்துக்கு விவசாய சங்கம் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம எப்படி பார்க்கறது? அதாவது மல்யுத்த வீராங்கனைகள் உலக அளவில் சர்வதேச ரீதியிலே போட்டியில் கலந்து கொண்டு அவர்கள் பதக்கம் பெற்ற போது அவங்களுக்கு ஒரு அழைச்சி பிரதமர் மோடி பாராட்டியிருக்கார். அதே மல்யுத்த வீராங்கனைகள் தான் அந்த மல்யுத்த கூட்டமைப்பினுடைய ஃபெடரேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்பி பிஜேபி எம்பி பிரிஜ் பூஷன் பாலியல் கொடுமை பண்ணார் அப்படின்னு புகார் கொடுத்தாங்க, ஒரு மைனர் கேர்ள் உள்பட. அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக, ஏன்னா உங்களுக்கு டெல்லி போலீஸ் வந்து மத்திய அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்குது, நீ தொடர்ந்து அவங்க போராட்டம் நடவடிக்கை எடுக்கல, சுப்ரீம் கோர்ட் போன ஒருபாடு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி அன்னைக்கு வந்து அவங்க பாராளுமன்றது புதிய பாராளுமன்ற கட்டம் திறப்புழாவுக்கு மறியல் செய்ய போகும்போது அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்க மேலே கேஸும் போட்டாங்க. அப்போ வந்து அந்த பிரிஜ் பூஷன் வந்து ஆளுங்கட்சியினுடைய பிஜேபி எம்பியாக இருக்கார், அவர் தான் மல்யுத்த அந்த ரெஸ்ட்லெஸ் அந்த ஃபெடரேஷனுடைய தலைவராக இருக்காருன்னா குறைந்தபட்சம் தலைவர் பதவியிலிருந்து கூட அவர் நீக்கலை. அப்போ இப்படி ஒரு புறத்தில் வீராங்கனைகள் பதக்கம் பெறுகிறவர் பாராட்டுவதும், ஆனால் அவங்க வந்து ஒரு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்க மறுப்பது என்பது
மோசமான நடவடிக்கைன்றதால தான் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆகவே சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாயிகள் அந்த கூட்டமைப்பு ஆதரித்து பாராட்டுக்குரியது. எல்லாருமே சேர்ந்து ஆதரிக்க வேண்டிய போராட்டம். இப்போ நேற்று முன்தினம் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் பார்த்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவங்க கோரிக்கையில் நடவடிக்கை இருக்குன்னு சொன்னதால் தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி ஒரு அணியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது சமூக வலைத்தளங்களாம் பரப்புகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, விசாரிக்கிட்டு வழக்கு போட்டுட்டோம். ஆதாரம்னு கோர்ட்டில் ஆதாரம்னு கோர்ட்டு சொல்லிட்டோம், அது நீங்கள் நான் சொல்கிறது இல்லையே. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க ரிஸ்க் எடுத்து ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அது வந்து கடைசி கட்டத்தில் அவங்க வந்து பல சொல்லி எடுத்து சொல்லி பார்த்து கவர்மெண்ட் சொல்லி பார்த்து நடக்காதால் புகார் கொடுக்குறாங்க. எந்த மன உளைச்சலோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாலியல் புகாருக்கு சாதாரண விஷயம் இல்லை, அது போய் ஆதாரமாக கொடுக்குறாங்கன்னு ஆதாரம் இல்லாத நீங்களே நானும் சொல்ல முடியாது, பிரிமிஸ் சொல்ல முடியாது. அது வந்து வழக்கு போட்டுட்டோம், கோர்ட்டுக்கு போகட்டும், கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, இதை வந்து விவசாய சங்கங்கள் கடுமையாக எதிர்க்கின்றன. அதாவது பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் தேர்தலை சந்திக்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில் அமர்த்திங்கன்னா விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ விவசாய வருமானத்தை இரண்டு மடங்கு அதிகரிக்கிறதுன்னா அவங்களுடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கறது தான் அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது அர்த்தம். ஆனால் இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன ஒத்துக்கிட்டு இருக்குன்னா விவசாயிகளுக்கு இந்த ஆதார விலைன்னு சொல்லுவாங்க, அதாவது விளைபொருளுக்கு கரும்பு நெல் மற்ற பொருட்களுக்கு ஆதார விலை தீர்மானிப்பதை அதுக்காக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. சட்டம் கொண்டு வராது மட்டும் இல்லை, இப்போ விலையை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நான் என்ன சொல்ல, ஏன் அவங்க வந்து ஆட்சேபிக்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால், எம்எஸ் சுவாமிநாதன் ஒரு வேளாண் ஒரு நிபுணர், அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, இன்றைக்கி விவசாயத்தை பாதுகாக்கணும், விவசாயிகள் வந்து தொடர்ந்து அந்த துறையில் இருக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய விளைபொருளுக்கு சாகுபடிக்கு என்ன செலவாகுதோ அந்த சாகுபடிக்கான செலவு ப்ளஸ் 50% கூட சேர்த்து கொடுக்கணும். அந்த சாமியாரன் பரிந்துரை அடிப்படையில் இவங்களுடைய அறிவித்த விலை என்பது இல்லைன்றதால தான் ஆட்சேபிக்கிறாங்க. இது விவசாயிகள் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு மத்திய அரசு அறிவிப்பு என்பது பயன்படாது என்பது தான் நான் சொன்னேன். ஆட்சேபனை என்பது நியாயமானது. பீகாரில் எதிர்கட்சிகளாக ஒருங்கிணைச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை June 23 நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் உட்பட இடதுசாரி கட்சிகள் உட்பட தமிழ்நாட்டிலேருந்து திமுக உட்பட அதில் பங்கேற்கிறது. இந்த செய்தியை நாங்கள் எப்படி பார்க்கறது? மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பாசிசத்துக்கு எதிராக இந்த கூட்டம் கூடுகிறதா? ரெண்டாவது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது. கடந்த 9 ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் சொல்லுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கார்பரேட் கம்பெனிகள் ஒரு கூட்டுக்கலவாணி தான். ஒருபுறத்தில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக அதானிப்பு ஆதரவாக நடவடிக்கை, மறுபுறத்தில் அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை அவங்க வந்து அந்த நேஷை அமலாக்குறதுக்காக மத ரீதியில் மக்களை பொழுதுபடுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மாநில அரசியுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் இந்த கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு முரணாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் நியமனம் செய்ய ஆளுநர் மூலமாக பாஜக அல்லாத ஆட்சியை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனையில் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்போ 2024 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வீழ்த்துவது என்பது தேசத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, மதச்சார்பற்ற கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு, தேச ஒற்றுமை பாதுகாப்பதற்கு, சொல்லப்போனால் அரசியல் சட்ட விழுமங்களை பாதுகாக்கணும்னாலே 2024 பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுக்கு எதிர்கட்சிகளை முழுவதையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்திருக்காரு. எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். சந்தித்து அந்த கூட்டத்தை வந்து June 23 பாட்னாவில் வச்சுருக்காரு. குறிப்பாக கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மக்கள் மீது என்ன நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால், பாஜக என்பது தோற்கடிக்க முடியாத கட்சி அல்ல. கடந்த காலத்தை விட கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதலான சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கு, கூடுதலான சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறதால பாஜக தோற்கடிக்க முடியாத கட்சிகளின் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி மக்கள் நம்பிக்கை உருவாகியிருக்கு. ஆகவே பாஜக எதிர்கட்சி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கருத்தொற்றம் உருவாக்குறது கூட்டம் நடந்திருக்கு. குறிப்பாக அகில இந்திய அளவில் இந்தியா பர ஒரே மாதிரி அணிக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் மாநில அளவில் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒற்றுமை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக 23 நடக்கக்கூடிய பாட்டம் நடக்கக்கூடிய கூட்டம் என்பது பயனுள்ள அமையும் என்பது தான் நான் சொல்லுவேன். இல்லை மாநில அளவிலான கூட்டணிகளுக்கு சாத்தியமா, இல்லை மத்திய அளவில்
கூட்டணிக்கு சாத்தியமா? அதாவது பாஜக வீழ்த்துவது என்பது இலக்கு, அந்த இலக்கு அடைவது என்பது ஒரு அகிலேந்திய அளவில் ஒரே அணி என்பது சாத்தியமில்லை. இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் இடையிலான தான் வந்து பிரதானமான போட்டி. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் தேர்தல் அந்த சீன் என்பது வித்தியாசம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் பாஜகவுக்கு எதிரான பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு இத்தகைய அண்டர்ஸ்டாண்டிங் கருத்தொற்றுமை என்பது தேவை என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கேரள அரசாங்கம் வந்து கேஃபோன் மூலம் இணையதள சேவையை மக்களுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கொள்கையை கேரளா செயல்படுத்த முடிவு செய்து இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைய உலக சூழலில் இணைய வழி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அனுபவம் அசையாது. அப்போ அப்படிப்பட்ட பின்னணியில் இந்தியாவில் தனியார் தொலைத்தொடர்பு கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. மோடி தலைமை மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அந்த மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்லை அதை அழிக்கிறதுன்ற அடிப்படையில் 4G ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, 5G கொடுக்கல, தனியார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இத்தகைய பின்னணியில் கேரள அரசாங்கம் பினராயியின் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் என்பது கேரளாவில் கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் நிறுவனத்தை துவங்கி ஒரு அனைத்து பகுதி மக்களுக்கும் இணையவழி சேவை அளிப்பதற்கான திட்டத்தை அவங்க துவங்கி அமலாக்கிட்டு இருக்கிறாங்க. அது முக்கியமானது, கேரளாவில் இருக்கக்கூடிய வறுமைக்கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாகவும், மிடில் கிளாஸ் மற்றவங்களுக்கு ஒரு நார்மல் கட்டணமாகவும், அரசினங்கள் உட்பட வந்து அந்த கேஃபோன் சொல்லக்கூடிய கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் என்பது இணைய வழி அந்த இணைய சேவை என்பது இணைய வழி சேவை என்பது கேரளா முழுவதும் அளிப்பதன் முடிவெடுத்த அநேகமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக கேரள அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை மோடி அரசாங்கம் அமலாக்கும் போது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மாற்று கொள்கை உருவாக்கி கேரள அரசாங்கம் அமலாக்குறாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடன் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை மிக தெளிவாக நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். நன்றி தொடர்.